हेलो फ्रेंड्स वेलकम टू सारास मेनू इनकी नम्ब पाकपो रेसिपी मुट्ट बिरयानी अदू प्रेशर कुकर कुम एपड़ी उद्री उद्रिया सूपर पड़ेद पाकल मुदल मुट्ट की और मैरीनेशन रेडी पड़िपोम अद्कोर बउल नालु टेबल स्पून कट्टियान तयर एटी इलाम ना अड़चिप इतकू मसाला सेतुक टी स्पून काश्मीरी मिगा तूल 1 टी स्पून बिरयानी मसाला 1 टी स्पून गरम मसाला वरुत अरे सीरक पोड़ी अरे टी स्पून सेतुकांग कल टी स्पून मंजल तूल कड़सिया तेवियान उप इमारी ना मिक्स पड़िपोम मसाला दा बिरयानी सेको तनिया बिरयानी एं मसाल सेको அடுத்து இதோட முட்டை சேர்த்துப்போம் நாலு முட்டை வேக வச்சு எடுத்துர்க்கேன் உங்களுக்கு தேவனா முட்டை இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் முட்டையில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கங்க அப்போ தான் உப்பு காரம்லாம் முட்டையில் நல்லா இறங்கும் இந்த ஈஸியான முட்டை பிரியாணியை ஈவன் பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம் இந்த மசாலாலாம் நல்லா முட்டையில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அடுத்து பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன் அரிசியை 2-3 தடவை தண்ணியில நல்லா அலசிக்கங்க அப்போதான் அரிசியில இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போகி ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம ஊதிரியா வரும் அரிசி 20 நிமிஷம் போல ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் कुकर नल्ला सूडानदु 4 टेबल स्पून पोल एन्न सेत्तुपो ना 3 पेरिय साइज वेंगायत नल्ला मेल्लीसा कट पन्नी वच्चिरुक्केन इदियुम कूड सेत्तु नल्ला वदक्किडनु वेंगायम वंदु नल्ला गोल्डन ब्राउन आगि नल्ला मुरुमुरुन वरनु अंद अलवुक्कु नम्म वेंगायत्तै वदक्कि एडुक्क पोरोम कोंचमा उप्पु सेत्तु वदक्किक्किरेन வெங்காயம் வதங்கி வரது கண்டிப்பாக 10-12 நிமிஷம் போல் டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பாக வதங்கி வந்துடுச்சு இதிலிருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம் இதை கடைசியாக பிரியாணியில் சேர்க்க போகிறோம் வதங்கின வெங்காயத்தெல்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒரு சைடு இருக்கட்டும் குக்கரை லேசாக ஒரு பக்கமாக தூக்கி கரம் மசாலாலாம் சேர்த்தோன்னா அது ஈஸியாக பொரிஞ்சு வரும் 2 ஏலக்காய் 1 ஜாவித்ரி அதாவது மேஸ் 1 நட்சத்திர சோம்பு 3 கிராம்பு 2 பட்டை 2 பிரிஞ்சி இலை கடைசியாக 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அந்த வெங்காயத்தோட சேர்த்து ஒரு தடவை வதக்கிடுங்க அடுத்து தக்காளி சேர்த்துப்போம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிப்போம் ना 3 பச்சை மிளகாவை சென்டர்ல கீறி எடுத்துர்க்கேன் அதையும் கூட சேர்த்து வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனலாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க அதே போல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துப்போம் புதினா கொத்தமல்லி நிறைய சேர்த்தா பிரியாணி நல்ல வாசனையா வரும் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து தக்காளி நல்லா கரஞ்சி வர அளவுக்கு வதக்கிடுவோம் நம்ம ஊற வச்ச முட்டைய மசாலாவோட குக்கர்ல சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் மசாலாவோட பச்சை வாசனை போகி மசாலா கொஞ்சம் திக் ஆகி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு இத வதக்கணும் இப்போ இந்த கிரேவில இருந்து முட்டைய மட்டும் தனியா எடுத்து வைக்க போறோம் இந்த முட்டையை எடுத்து வச்சு நம்ம கடைசியா தான் சேர்க்க போறோம் இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசிய தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம்
அரிசி உடையாமல் இந்த கிரேவியோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட ரேஷியோ வந்து 1:1, 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோம், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரை எலுமிச்சை பழத்தோட சாறு புழிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எப்போவுமே எலுமிச்சை பழ சாறு எதில் சேர்க்குறதா இருந்தாலும் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு டேஸ்ட் எடுக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சு வந்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச முட்டையை இது கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகாவை கார்னிஷிங்காக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ண வெங்காயம் நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் மேலே சேர்த்துப்போம். கடைசியாக வாசனைக்காக 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டு கரெக்டாக எடுத்துடுங்க. எப்போவுமே பிரியாணிக்கு அரிசி வாங்குறீங்கன்னா நல்லா பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அரிசி நல்லா மெலிசாக குச்சி குச்சாக இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செம்ம வாசனையாக முட்டை பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ அரிசி எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குச்சி குச்சாக அழகாக இருக்குது பாருங்கள். அரிசி ஒட்டாமல் தனித்தனியாக செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டை பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.